பவர்நாப்பு கணிதம், பேசிக் அல்ஜிப்ரா, கிரியேட்டிவ் க்வெஸ்சன், மடக்கை, லாகரிதம், நிருபி, ப்ரூவ் தட் லாக் 2 பேஸ் 4 மைனஸ் லாக் 2 பேஸ் 8 பிளஸ் லாக் 2 பேஸ் 16 மைனஸ் எக்ஸெட்ரா ஈக்குவல் டு 1 மைனஸ் லாக் 2 பேஸ் சி. இது நிரூபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துங்க. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு லாக் 2 பேஸ் 4 லாக் 2 பேஸ் 8 லாக் 2 16 எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கணேன். இதுக்கப்புறம் லாக் 2 பேஸ் 4 1 பை லாக் 2 பேஸ் பவர் 4 பேஸ் 2 போடுறோம். இதை மாற்றி எழுதணும்னா பேஸ் பவராகவும் பவர் பேஸாகவும் மாறிச்சுன்னா 1 பை எழுதலாம். இதே போல் 1 பை லாக் 8 அங்கே மேலேயும் 2 இங்கேயும் பேஸில் எழுதணும்னா வகுத்தலில் வந்துடும். இதே போல் 1 பை லாக் 2 பவர் 16 இப்படி எழுதலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், லாக் 2 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர். அதே போல் 8 எப்படி எழுதலாம் பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும் 2 கியூப்னு எழுதலாம். அதே போல் 16 எப்படி எழுதலாம் பாருங்கள், 2 பவர் 4 இது மாதிரி எழுதலாம். இதுக்கப்புறம் இது மைனஸ் எக்ஸட்ரா மைனஸ் எக்ஸட்ரா. இதுக்கப்புறம் அடுக்கு விதியை பயன்படுத்தணும்னா 2 லாக் பேஸ் 2 பவர் 2 வரும். அதே போல் 1 பை 3 பேஸ் 2 பவர் 2. அதே போல் அடுக்கு விதியை பயன்படுத்துகிறேன், 4 லாக் 2 பேஸ் 2. அனைவருக்குமே தெரியும் நம்மளுக்கு லாக் 2 பேஸ் 2 1 லாக் 2 பேஸ் 2 1 இதெல்லாம் ஒன்றுன்னு வரும்போது 1 பை 2 பிளஸ் மைனஸ் 1 பை 3 பிளஸ் 1 பை 4 எக்ஸட்ரான்னு கிடைக்குது. நம்ம என்ன நிரூபிக்கணும் பாருங்கள் கேள்வியில், 1 மைனஸ் லாக் 2 பேஸ் நிரூபிக்கணும். இப்போ முதல்ல நம்ம எல்லாருக்குமே லாக் 1 பிளஸ் எக்ஸ்னுடைய விரிவாக்கம் தெரியணும். எக்ஸ் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் எஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 எக்ஸட்ரா அப்படி இருக்கும். இதில் எக்ஸுக்கு 1 போடுங்களாம், எக்ஸுக்கு 1 போட்டோம்னா 2 ஆகிடும். 1 மைனஸ் 1 பை 2 பிளஸ் 1 பை 3 மைனஸ் 1 பை 4 எக்ஸட்ரான்னு வரும். இப்போ மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணுங்களா, மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணால் லாக் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பிளஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 3 பிளஸ் 1 பை 4 எக்ஸட்ரா அப்படி வரும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1 பை 2 மைனஸ் 1 பை 3 பிளஸ் 1 பை 4 மதிப்பு. இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த மைனஸ் 1 இப்படி வந்துடும். அப்போ நம்ம மைனஸ் 1 வரும்போது 1 மைனஸ் லாக் 2 1 மைனஸ் லாக் 2 இஸ் ஈக்குவல் டு 1 பை 2 1 பை 3 பிளஸ் 1 பை 4 1 பை 2 மைனஸ் 1 பை 3 பிளஸ் 1 பை 4 எக்ஸட்ரா. எனவே 1 பை 2 மைனஸ் 1 பை 3 பிளஸ் 1 பை 4 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் லாக் 2. இதான் லாக் 2 பேசி, இதான் ஆர்ஹெச்எஸ். நல்லா புரியுதுங்களா? ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியுன்னு கூறி இந்த வகுப்பை திறன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.